Vanakkam friends, welcome to Vidya's cooking channel. Navidya Lakshmi, iniki ungalku oru simple and arumiyana recipe, oru pramadamana tiffin item, cheese paniyaram. The cheese paniyaram vandu saaptaaka indha pizza saapta feeling e rombave nalla irukum, melting a irukum indha cheese ullo center la romba super a irukum. Indha recipe ku theviyana porukal ella eduthu ready panni vechirken. Inge na vandu cheese vandu chinna chinna piece a cut panni vechirken. Cheddar cheese da use pannirken. பொடியை வந்து முந்திரியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6 முந்திரி இருக்கும். பொடியாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 1/2 லிட்டர் அளவுக்கு இட்லி தோசை மாவு, கடுகு சீரகம் கொஞ்சமாக தேவைப்படும், பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு மிதமான தீயில் ஒரு வரச்சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 தேக்கரண்டி அளவுக்கு நெய் அண்ட் 1 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நெய் நல்லா காயணும். காஞ்சி வந்ததும் அதில் கடுகு சீரகம் ஃபர்ஸ்ட்டு சேர்த்து பொரிய விடணும். இந்த கடுகு சீரகம் பொரிஞ்சு அடங்கினதும் அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பொடியை நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியை வந்து நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லியில், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது, முந்திரி நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறதும் சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை வறுக்கணும். மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்க தொட்டு நான் வெறும் வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் கண்ணாடி போல் வர வரைக்கும் வதக்கியிருக்கேன். கண்ணாடி போல் இந்த வெங்காயம் வதங்கி வந்ததும் அடுப்பு அணைச்சி இந்த வெங்காயத்தை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டேன். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இது வந்து நான் மாவில் சேர்த்துக்கிறேன். மாவில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துடுங்க. கலந்து இந்த மாவு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே அந்த வெங்காயம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா அது வந்து உப்பு அதிகமாகிடும். எங்களுக்கு சரியாக இருந்தது, ஏன்னா மாவுலேயும் ஏற்கனவே உப்பு இருந்தது. அண்ட் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வறுத்து சேர்த்துருக்க தொட்டு ஸோ கரெக்டாக இருந்தது. இப்போது நான் வந்து ஒரு பணியாரக்கல்ல மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். அதில் நெய் அண்ட் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பணியாரம் நம்ம வறுத்து எடுக்கிறப்போ நெய் எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வச்சுருக்கேங்க. இப்போது வந்து இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகுங்க, ஏன்னாக்கா எங்கள் வீட்டில் பவர் போயிடுது. ஸோ பவர் போன நேரம் நான் வந்து மொபைல் ஃபோனில் என்னோடய டார்ச் லைட்டை வச்சு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஐம் வெரி சாரி இஃப் த லைட்டிங் இஸ் வெரி பேட். ஆனாக்கா ஓரளவுக்கு கிளியராக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் பணியாரம் குழியில் மாவை சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைன்னா ஃப்ளேமை சுத்தமாகவே அணைச்சிடுங்க. ஏன்னா இதில் நம்ம சீஸ் சேர்க்கணும். கல் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த பணியாரம் நம்ம தயார் பண்ணுறப்போ அந்த சென்டரில் சீஸ் வைக்கணும். ஸோ இங்கே வந்து நான் மாவு வந்து இந்த குழியில் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாகவும் அந்த குழியை ரொப்பிடாதீங்க, அரைவாசி குழி ரொப்பினா போதும். ஏன்னா சென்டரில் நம்ம சீஸ் வைக்கிறப்போ அந்த குழி வந்து ஃபுல்லாகவே ரொம்பிடும். இப்போ நான் சென்டரில் அந்த சீஸை வச்சிட்ருக்கேன். சின்ன சின்ன பீஸாக அந்த சீஸ் வெட்டினா போதும், ரொம்ப பெரிய பீஸாக பண்ண தேவையில்லை. இப்போ அந்த சீஸ் வந்து மேலே தெரியறது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மாவு வந்து மேலே நம்ம சேர்த்து அந்த சீஸை, இந்த சீஸ் நல்லா சீல் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சு இந்த குழி பணியாரத்தை வறுத்து எடுக்கணும். ஆனால் மட்டுக்கும் நிதானமாக இந்த பணியாரத்தை திருப்ப பாருங்கள். இல்லைன்னாக்கா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அப்புறமா திருப்ப பாருங்கள், அது வந்து சீஸ் வெளியே வராது. ஸோ இப்போ வந்து இந்த பணியாரத்தை நிதானமாக நான் திருப்பிகிட்ருக்கேன். இருக்கேன்
லைட் போயிருக்க தொட்டு எனக்கு அவ்வளோவா இது சரியாக தெரியல, ஏன்னா நான் ஷூட்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னோடய மொபைல் ஃபோன் லைட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பணியாரம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறிட்டு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப இருட்டு எங்கள் கிச்சனு. ஸோ இந்த மொபைல் லைட்லேயும் நான் எல்லாமே தயார் பண்ணேன். இப்போது பணியாரம் ரெண்டு சைடு நல்லா பொன்னிறம் கலர் மாறினதும் அதை வந்து எண்ணெயிலேருந்து இருத்து ஒரு தட்டுக்கு வச்சுருக்கேன். இந்த சீஸ் கூட உள்ளே நல்லா சென்டரில் வெந்து வந்திருக்கு, அது நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த பணியாரத்தை நான் சுட சுட பரிமாறியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ அளவோடு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாக் டைரெக்டாகவும், பிளாகில் வந்து ரிட்டர்ன் ரெசிபி இருக்குது. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.